இப்போ நீ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சீரியல் டெஸ்ட் லேம்ப் யூஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரானிக் சோக் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சோக்கில் பொறுத்த வரைக்கும் மூணு செட் ஆஃப் ஒயர் இருக்கும். அதில் வந்து கருப்பும் சிவப்பும் ஒரு செட்டு, கிரே கலர் ஒரு செட்டு, ஒயிட் கலர் ஒரு செட்டு. இப்போ வந்து அந்த கருப்பும் சிவப்பும் இருக்க செட்டில் வந்து இந்த டெஸ்ட் லேம்ப் யூஸ் பண்ணி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பல்பு டல்லாக எரிஞ்சதுன்னா அந்த சோக் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒன்றா எரியல, இல்லாட்டி பிரைட்டாக 100 வாட்ஸ் பல்ப் வந்து பிரைட்டாக எரிஞ்சுன்னா அந்த சோக் வந்து சரியில்லை, நம்ம மாற்றணும்னு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து நம்மளே மாற்றிக்கலாம், எலக்ட்ரிஷியன் தேவையில்லை, நம்மளே மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா மூணு செட் ஆஃப் ஒயர் இருக்குது. இதில் வந்து கருப்பு சிவப்பு வந்து இன்புட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஒயரில் கொடுக்கணும். இந்த ரெண்டு, அதாவது இந்த கிரே கலர் ஒயரும் ஒரு செட்டு, அப்புறம் இந்த ஒயிட் கலர் ஒரு செட்டும் ஒரு சைட் ஆஃப் தி அந்த டியூப்லைட்டோட பட்டியோட சைடு பேஸில் இந்த சைடு ரெண்டு ஒயரும் இந்த சைடு ரெண்டு ஒயரும் கொடுத்து நம்மளே இது பண்ணிக்கலாம். இந்த ஒயர் சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணுறதுக்கோசரம். அது வந்து நீங்கள் ரெடிமேடாக வாங்கும்போது பெரிய ஒயராக இருக்கும். இன்கேஸ் உங்களால் மாட்ட முடியலன்னு நினச்சா நீங்கள் வந்து இதை கட் பண்ண மாதிரியே இருந்து அதுலேயும் கொஞ்சம் ஒயர் கட் பண்ணி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து எலக்ட்ரிஷியன் எல்லாமே நம்ம மாட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இந்த ரெண்டு செட்டு லெஃப்ட் சைடு, இந்த ரெண்டு செட்டு ரைட் சைடு, அந்த பிளாக் அண்ட் ரெட்டு வந்து மெயின் ஒயரிங் பண்ணிட்டா போதும். ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.